Hi guys, welcome back to another video. In this video, we will talk about DD Returns. That is the third part in the padam. And as usual, Santhanam, Surabi in the padam the leading role. In the padam, கதையெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் வந்து சந்தானம் எப்போ தமிழ் சினிமா அந்த காமெடி அப்படிங்கிற ரோல்ல இருந்து அவுட் ஆஃப் ஆகி நான் ஹீரோவா நடிக்க போறேன் அப்படின்னு போனாரோ அந்த தமிழ் சினிமாவோட அந்த காமெடி நடிகருக்கான பஞ்சம் அப்படியே கம்மியாயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சூரி வந்தாங்க, யோகி பாபு, ஸோ எல்லாருமே வந்து ஹீரோவா மாறிட்டு போனதுக்கப்புறம் சந்தானம் ஹீரோவா நடிச்ச எந்த படமுமே விளங்கலை அப்படின்றதான் உண்மை. தில்லுக்கு தொட்டு நடிச்சார்ல அந்த மூணு பாட்டுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சந்தானம் நடிச்ச எந்த படமுமே உருப்படாம போனதான் ரெக்கார்ட்ல இருக்கு. ஸோ அப்படி போகும்போது ஒரு எந்த படம் ஒரு விக்டரி கொடுத்துச்சோ அதே படத்தை திரும்பவும் கை வைக்கிறது தான் தமிழ் சினிமாவோட பூர்வீகமாக எழுதப்பட்ட ஒரு வரலாறு. ஸோ தொடர்ந்து ஒரு ஃப்ளாப் மூவிஸ் கொடுத்து வர சந்தானம் திரும்பவும் அந்த தில்லுக்கு தொட்டு அப்படின்ற விஷயத்த வந்து கையை வைப்போம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் வந்து கை வச்சிருக்காரு. இந்த படம் அவருக்கு கை கொடுத்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். வீடியோக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த படத்தோட கதை அப்படிங்கும்போது புதுச்சேரியில் இருக்கிற ஒயின் ஷாப்புக்கெல்லாம் ஓனராக இருக்கார் FC விஜயன். அவரோட கடையிலேருந்து சுமார் ஒரு 25 லட்சத்தை வந்து ஒரு கும்பல் வந்து கொள்ளையடிக்குது. அந்த கும்பல் கொள்ளையடித்ததை அப்படியே வந்து மொட்ட ராஜேந்திரன் வந்து திரும்பவும் ஆட்டை போடுறாரு அவங்கள்ட்ட இருந்து. அந்த படம் ஒரு வழியாக திக்கி திண்டாடி தட்டு தடுமாறி வந்து நம்ம சந்தானத்தோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து சேருது. அந்த பணத்தெல்லாம் அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு பேய் பங்களாவுக்கு வந்து மறைச்சி வைக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து நம்ம FC விஜயனுக்கு தெரிஞ்சு சந்தானத்தோட காதலியான சுரபை வந்து கடத்தி வச்சுட்டு போட்டு தள்ளிடுவேன், அந்த படத்தை நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த பேய் பங்களாக்குள்ள சந்தானம் போயிட்டு அந்த 25 லட்சத்தை எடுத்துட்டு வரணும். உள்ள போனா அங்க ஒரு பேய் இருக்கு. அந்த பேய்கிட்ட ஒரு சூதாட்டம் விளையாடணும். அந்த பேயோட சந்தானம் சூதாட்டம் விளையாடினா அந்த பணத்தை நான் உங்களுக்கு தரேன், உங்களை உயிரோட இந்த வீட்டை விட்டு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அது என்ன விளையாட்டு, அதுல சந்தானம் ஜெயிச்சிட்டாரா இல்லையா, அது என்ன மாதிரியான விளையாட்டு, அதுல இருந்து எப்படி எல்லாம் வெளியில வந்தாங்க அப்படின்றத சொல்ற படம் தான் இந்த DD Returns அப்படிங்கிற படம். இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எங்கேயுமே நமக்கு லேக் அடிக்காது. குறிப்பாக அந்த படம் வந்து ஒருத்தங்க கைமாறி போகும் இல்லையா, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர லாஜிக் இருக்கும். அது எப்படி வந்து போகுது, அது எப்படிலாம் கைமாறி போகுது அப்படின்ற லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கூட லேக் இல்லாமல் கொஞ்சம் கூட நமக்கு எப்படி சொல்கிறது, ஓகே இது சூப்பராக போகுதுப்பா அப்படின்ற அளவுக்கு அந்த படம் இருக்கும். பட் அந்த படம் அந்த பங்களாவுக்குள்ளே போனதுக்கப்புறம் நோ மோர் லாஜிக், ஒன்லி மேஜிக் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அந்த மேஜிக்கை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. சந்தானம் அப்படின் போது சந்தானத்துக்கு எல்லாருமே எதிர்பார்க்கறது அந்த காமெடி சென்ஸ் தான். அந்த காமெடி சென்ஸ் சந்தானம் பண்ணாமல் படத்தை சீரியஸாக பண்ணால் அந்த படம் வந்து வழங்காது. இந்த படத்தில் பழைய சந்தானம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால் இந்த படத்தை நம்மளால 2 மணி நேரத்துக்கு மேலே ரொம்ப அழகாகவே ரசிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அவரோட அந்த காமெடி சென்ஸ் தான் சந்தானத்தோட மிகப்பெரிய ப்ளஸ். அதை உணர்ந்து சந்தானம் வந்து இனி ஒரு படங்களில் வந்து பர்ஃபெக்டாக நடித்தாருன்னா அந்த படத்துக்கு போகிற பணம் அவருக்கு ரிட்டர்ன்ஸாக வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் சந்தானம் சார். அதுக்கப்புறம் வந்து சுரபி படத்தில் ஒரு ஹீரோனி வேணும் அப்படின்றக்காக சுரபிக்கு சும்மா உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சந்தானம் தான் படத்தோட லீடிங் ரோல். ஸோ அப்படி பார்த்தா கூட சந்தானம் அப்படின்னு பார்த்தா அவரோட சுத்தி நடிகர்கள் எல்லாருக்குமே இந்த படத்தில் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாரும் மொட்ட ராஜேந்திரன் ஆகட்டும், கிங்ஸ்லி ஆகட்டும், தீனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவும் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட அந்த சினிமாட்டோகிராஃபி, அந்த புதுச்சேரியோட அழகை வந்து ரொம்ப அழகாக சினிமாட்டோகிராஃபியில் காமிச்சிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இந்த படம் இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இன்டர்வலுக்கு முன்னாடி பயங்கரமாக லாஜிக்காக அந்த படம் மூவ் ஆகுது. இன்டர்வலுக்கு அப்புறம் பயங்கர மேஜிக்காக ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த படம் வந்து நம்மளை சிரிக்க வைக்குது அப்படின்றால எந்த வித ஒரு டவுட்டுமே இல்லை. படத்தோட எடுத்த உடனே இது காமெடி படம் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் காமெடிக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேயே நமக்கு வந்து சொல்லிட்டாங்க. அந்த ப்ராமிஸை படத்தோட என் கார்டு வரைக்கும் டைரக்டர் வந்து அப்படியே வந்து காப்பாற்றிட்டு என் பண்ணி வச்சிருக்கிறதுக்காக டெஃபினட்டாக டைரக்டர் நம்ம பாராட்டி ஆகணும். வாழ்த்துக்கள் சார். இந்த படத்தில் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த படத்தோட இந்த ரன்னிங் டியூரேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் தேவையில்லா காட்சிகள் வந்து ட்ரிம் பண்ணியிருக்கலாமோ, இன்டர்வலுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி சில காட்சிகள் இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எஸ் அஃப்கோர்ஸ் பண்ணியிருக்கலாம்ப்பா அப்படின்னு தான் நமக்கு தோணுது, பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது என்னன்னா இந்த படம் வந்து நோ மோர் அடல்ட் கண்டென்ட். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக வந்து ரொம்ப ஹாரரபுளாக இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு காமெடி, ஒரு பேய் படம், ஹாரர் படம் அப்படின்னா அது வந்து காமெடியாக தான் இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த படம் தான் எடுத்துக்காட்டு. ஸோ இதை நம்ம அது அப்படியே வந்து சந்தானம் கண்டு பண்ணுறாரு. ஒரு பேய் படம் அப்படின்னா அது ரொம்ப கொடூரமாக பயமுறுத்துற படமாக இருக்காது. பேய் படத்தை இப்படியும் எடுத்து அதை வந்து ஆடியன்ஸை நம்ம சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு சந்தானம் தொடங்கி வச்சு அந்த தில்லுக்கு தொட்டு மூணாவது பாகத்துலையும் கண்டினியூ ஆகுது. Definitely, Santhanamukku ஒரு மிகப்பெரிய comeback and characters and ஒரு hero ஆனதுக்கு அப்புறம் and இந்த படம் வந்து ஒரு வியாபார ரீதியா வந்து ஒரு பயங்கரமா ஒரு லாபம் கொடுக்கிற படமா தான் இப்போதைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் வந்த படங்கள் லவ், எல்ஜிஎம், இந்த படம் and டைனோசர்ஸ் அப்படின ஒரு 7-8 படம் வந்தாலும் அந்த படங்கள்ல முதல்ல நிக்கிறது அப்படினு நம்ம பாக்கும்போது definitely DD Returns, the DD Returns அப்படிங்கற இந்த படம் தான். சோ இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா சந்தானத்துக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. நீங்க இன்னொரு படம் பார்க்கறதா டெஃபினட்டா போய் நீங்க செக் பண்ணுங்க தியேட்டர்ஸ்ல. ஒரு சூப்பரான படம் பாத ஃபீல் உங்களுக்கு இந்த படம் கொடுக்கும். அதுக்கு நான் 100% கேரண்டி தரேன். இந்த படத்துக்கு நமக்கு கொடுக்கிற மார்க் அப்படினு பாத்தீங்கன்னா 6/10. அடுத்த நாள் ஒரு மூவி நியூஸ் இல்லனா ஒரு ரிவ்யூஸோட வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் thank you guys.